மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி உருவாயிருக்க படம் தான் தலைவி. இந்த படத்துல ஜெயலலிதா அவங்களுடைய கேரக்டர்ல கங்கனா ரணாவத் நடிச்சிருக்காங்க. அதே போல எம்ஜிஆர் அவருடைய கேரக்டர்ல அரவிந்த்சாமி நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்துல சமுத்திரக்கனி, தம்பி ராமையா, பூர்ணா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்புல இந்த ஒரு படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை ஏஎல் விஜய் இயக்கியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துக்கான டீசர்லாம் வெளியாகி செம சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இந்த நிலையில இந்த ஒரு படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதன்படி இந்த ஒரு தலைவி படத்தை பாத்தீங்க அப்படின்னா வருகிற செப்டம்பர் 10 நேரடியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை இன்னைக்கு படக்குழு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு படம் பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுல இருந்து 30 அல்லது 20 இந்த ஒரு படத்தை அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே போல இந்த படத்துக்கான ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்களோ அதே டைம்க்கு அவங்க ஹிந்தியில இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு ஓடிடி நிறுவனங்கள் பாத்தீங்க அப்படின்னா தலைவி படத்தை கைப்பற்றி இருக்காங்க. அதே போல தியேட்டர்ல வருகிற செப்டம்பர் 10 இந்த ஒரு படம் வெளிவர இருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புல இந்த ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வெளிவந்த பிறகு ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே போல இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா சிலர் பாத்திருக்காங்க, பார்த்த அவங்க எல்லாருக்குமே திருப்தியா. சோ ஜெயலலிதா அவங்கள நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு கங்கனா ராணாவத் அவங்களுடைய நடிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ படம் வெளிவந்தாதான் நமக்கு தெரியும். சோ வெயிட் பண்ணி பாக்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.